வணக்கம் பிளஸ் டூல உள்ள முதல் இயல்லை நம்ம பார்க்க போறோம் கவிதை தமிழ் சிப்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் இயற்றியது சிப்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் வந்து கோவை மாவட்டம் ஆத்து பொள்ளாச்சியில இருபத்தி ஒன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல பிறந்தவங்க இவங்க வந்து ஒரு படிம கவிஞர் வானம்பாடி இதழ் கவிஞரா காணப்படுறாங்க அது மட்டும் இல்லாம வானம்பாடி இதழுடைய பொறுப்பாசிரியராகவும் காணப்படுறாங்க இவர் வந்து பல நூல்களை ஏற்றி இருக்காங்க இதுல வந்து இரண்டு நூல்கள் வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்று இருக்கு அது மட்டும் இரண்டு நூல்கள் தமிழக அரசாலையும் பரிசு பெற்று காணப்படுது நம்ம படிக்கும் போதே பரிசை எழுதக்கூடிய தேர்வு நோக்கத்திலேயே நம்ம படிச்சோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும் இப்போ இது வந்து ஒரு தொடர்பு படுத்தி உனக்கு கதம் போல சொல்லி தந்துருது அப்ப நூல்கள் மறக்கவே செய்யாது சிற்பி பாலசுப்ரமணியன் அவர்கள் வந்து பாலனா இருக்கும்போது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா பாலாமி ஒரு கிராமத்து நதி பக்கத்துல உள்ள சிற்பியை பறக்கக்காக போறாங்க அங்க சிற்பி பறக்கும்போது கவிதைங்கிறது ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஏன்னா அந்த நதியை உடனே கவிதை எழுதணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்து நதியில என்ன செய்யறாங்க மூன்று சிற்பியை எடுக்காங்க மூன்று சிற்பிங்கிறது ரெண்டாயிரத்தி மூணுலதான் சாகித்ய அகாதமி விருது பெற்று இருக்கும் அதனால மூன்றுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ரெண்டாயிரத்தி மூன்று அப்போ அப்படி எடுக்கும்போது மாலை நேரமா ஆயிடுது அப்ப ரொம்ப குளிர் அடிச்சதுனால அக்னி வெ வெளிச்சம் எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்காங்க ஒரு எடுத்து அதுல நெருப்பு மூட்டுறாங்கன்னு நினைச்சுக்கோங்க அக்கினி சாட்சி அது நல்லா எரிது நல்லாங்கிறது நாவல் சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஏன்னா இது ஒரு மொழிபெயர்ப்பு நூல்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றிருப்பாங்க இப்ப பாலசுப்ரமணியன் அவர்கள் மொழிபெயர்ப்பு நூல் எது அப்படின்னு சொன்னா சாகித்ய அகாதமி விருது பெற்ற மொழிபெயர்ப்பு நூல் எதுன்னா அக்னி சாட்சிங்கன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிடணும் அப்படி அவங்க அக்னி சாட்சிங்கும் போது மாலை நிறங்கனால நிலவு வந்துருது நிலவு வந்து பார்க்க பூ போல இருக்கு அப்ப கையில உள்ள சிற்பியை பாக்காங்க அந்த சிற்பிக்குள்ள முத்து இருக்கு அதை சிரித்த முகத்தோட பாக்காங்க சிரித்த முத்துக்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு பறவை வருது அந்த பறவை சுத்தி ஒரே ஒளியா தெரியுது பறவை அந்த பறவை போய் ஒரு மரத்துல உட்காருது அங்க என்னன்னு சொன்னன்னா பூஜ்யம் பூஜ்ஜியமா நிறைய தெரியுது சங்கிலி போல என்னன்னு பார்த்தா அதனுடைய முட்டை ஒளிப்பறவை பூஜ்ஜியங்களின் சங்கிலி பூஜ்ஜியம் போது முட்டைன்னு சொல்லுவோம்ல பூஜ்ஜியங்களின் சங்கிலி போல தகுது அப்ப எல்லா பக்கமும் மௌனமா இருக்கு மயக்கம் நிறைந்த சூழ்நிலையோடு இருக்கு மௌன மயக்கங்கள் இணைச்சு படிச்சுக்கோங்க தமிழக அரசு பரிசு பெற்ற நூல் தான் பூஜ்ஜியங்களின் சங்கிலி மௌன மயக்கங்கள் அப்போ ஒரு சர்ப்பம் வந்து அந்த முட்டையை காண்டி போகுது அப்படின்னு ஆத்துல வச்சுக்கோங்க சர்ப்பம் முட்டை குடிக்க போகுதுன்னு நினைக்கும் போது அது அங்கே போய் யாகம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கு யாகம் புரியும் போது என்னன்னு சொன்னா அந்த பறவை ஒளி வீசி அந்த பறவையானது புன்னகை பூத்து பூனையா வெளியே வருது என்னடா அப்படின்னு இவர் நினைக்கும் போது சூரியனுடைய நிழல் தெரிய ஆரம்பிச்சிருது இந்த நேரத்துல என்னன்னு சொன்னா அந்த ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஒரு கிராமத்து நதின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த கிராமத்து நதியில என்னன்னு சொன்னோம்னா அலையா வந்து 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 போறாப்புல இருக்கு ஆனா அந்த முன்ன வந்து அலையில அவன் எழிஞ்சு சுவடு எதுவுமே தெரியல இது வந்து ஒரு உரைநடை நூல் நம்மளுக்கு புத்தகத்துல கொடுத்துருக்க மட்டும் இதுல நான் ஷார்ட்டா சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய நூல்கள் உங்களுக்கு இருக்கு நமக்கு பாடத்துல கொடுக்கப்பட்ட கவிதையானது என்னன்னு சொன்னா முதல் முதல் அவர் எழுதிய நிலவுப்பு எனும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றதுதான் நம்மளுக்கு பாடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு சிபி பாலசுப்பிரமணியன் அவர்கள் வந்து ஒரு கவிஞர் பேராசிரியர் மொழிபெயர்ப்பாளர் இதழாசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவராக காணப்படுறாங்க அது மட்டும் இல்லாம பாரதியார் பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறை தலைவராகவும் பணியாற்றியவங்க மொழிபெயர்ப்புக்காகனு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அக்னி சாட்சிங்கிறதா அந்த மொழிபெயர்ப்பு நூல் ரெண்டாயிரத்தி ஒன்றுல விரு விருது சாகித்ய அகதமி விருது பெற்றிருப்பாங்க ஒரு கிராமத்து நதிங்கிறது ரெண்டாயிரத்தி மூணுல அந்த கவிதை நூலுக்காக சாகித்ய அகதமி விருது பெற்றிருப்பாங்க அப்படி இருமுறை பெற்றவங்க விருது பெற்றவங்க இவருடைய கவிதைகள் வந்து ஆங்கிலம் கன்னடம் மலையாளம் மராத்தி ஹிந்தி ஆகிய மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டு காணப்படுது இப்ப உங்களுக்கு ஏற்கனவே நான் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன் ஒளிப்பறவை சூரிய நிழல் ஒரு கிராமத்து நதி பூஜ்யங்களின் சங்கிலி அதோட சேர்த்து மௌன மயக்கங்கள் சொல்லி கொடுத்தேன் ஏன்னு சொன்னேன்னா தமிழக அரசுடைய பரிசு பெற்றதுனால அந்த நூலையும் இணைச்சு படிச்சுக்கிறதுக்காக முதலே பல கவிதை நூல்களை ஏற்றி இருக்காங்க இதோட நிறைய நூல்கள் காணப்படுது இலக்கிய சிந்தனைகள் மலையாள கவிதை அலையும் சுவடும் உள்ளிட்ட உரைநடை நூல்கள் உரைநீடை நூல்களும் பல இருக்கு அதுல நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது அலையும் சுவடும் எழுதியிருக்காங்க இருந்து கவிதைகளையும் புதினங்களையும் தமிழ மொழிபெயர்த்திருக்காங்க சாகித்ய அகாதமியின் செயற்குழு உறுப்பினராகவும் சிபி பாலசுப்பிரமணியன் அவர்கள் இருக்கிறாங்க இளம் தமிழையில பாலசுப்ரணம் அவர்கள் கொடுத்த கவிதையை நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நுழை முன்னில பாருங்க தமிழ் மொழி நம்ம அடையாளம் பேசுறோம்னா இவன் தமிழ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப மொழியின் நிமித்தம் நம்ம என்ன செய்யறோம் நம்மளுடைய அடையாளத்தை நம்ம வெளிப்படுத்துறோம் பண்பாட்டின் நிகழ்ச்சி தோன்றிய காலம் தொட்டு மக்களால் பேசப்பட்டு எழுதப்பட்டு உயிர்ப்போடும் இளமையோடும் இருப்பது இன்றும் தமிழ் மொழியின் புகழ் எத்திசையும் இலங்குகின்றது கன்னித்தமிழ் மாறாம நம்ம தமிழ் மொழியானது இன்று என்ன செஞ்சிட்டு இருக்கு செயலாற்றிட்டு இருக்கு அத்தகைய தமிழின் பெருமையை பேசாத மரபு கவிஞர்கள் இலர்னா யாருமே கிடையாது எனலாம் தமிழ் பல புதிய உள்ளடக்கங்களால் தன்னை புதுப்பித்து கொண்டு பழஞ்சிறப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது கவிஞர்களுடைய அவா ஆசையா காணப்படுது தான் நம்ம இப்ப பாக்க போறோம் செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான் செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம் செம்பருதி அப்படின்னு சொன்னா சிவந்த நிறமுடைய சூரியனை தான் செம்மை குட்டல் பருதி சொல்லுவோம்ல பருதினா சூரியன் அப்போ செம்மை நிறமுடைய சூரியனை தான் நான் குறிக்கக்கூடியது மலை மேட்டுனா மலையுடைய உச்சியில என்ன செய்து சூரியன் ஆனவன் மறையும் போது மேற்கு திசையில தன்னுடைய தலையை சாய்க்குதான் அப்போ எப்படி காணப்படுதுன்னா செம்மை நிறத்தோடு காணப்படுது அதான் செந்நிறத்து பூக்காடம் மானமெல்லாம் இது பூக்கள் எல்லாம் அப்படி கொட்டி கிடக்குறது போல அதனுடைய தோற்றமானது அழகா காணப்படுது தம் கைகள் அதனை போல் சிவந்து நோக தாம் உழைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம் இன்னைக்கு உழைக்கிற உழைப்பாளிகளுடைய கைகளானது காலையிலிருந்து மாலை வர உழைக்கும் போது அவர்களுடைய கைகள் மாலை நேரத்துல நினைச்சுதான் சிவந்து போய் காணப்படுது சிவந்து நோகங்கும் போது வருந்த கூடிய அளவுல காணப்படுது உழைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம் வியர்வை வெள்ளமானது மாலை வேலையில காணப்படுது விம்முகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய் வீற்றிருக்கும் அவையெல்லாம் வியந்து பாட அப்படி உழைக்கும் போது அவர்களுடைய தோல் மீதுல என்ன செய்து முத்து முத்தா என்ன செய்த வியர்வையானது வீச்சு இருக்கு எல்லாம் வியந்து நம்ம அந்த உழைப்பினுடைய பெருமையை பாடணும் அப்படின்னு சொல்லுனா எம் அருமை செந்தமிழை உன்னை இல்லாமல் துணை வேறுண்டோ எம் விடாயோ அப்படின்னு சொல்லி எம் விடாயே அப்படின்னு சொல்லிட்டு அருமையான முறையில எடுத்து இப்படிப்பட்ட ஒரு நல்ல செயல்களை வந்து வியந்து பாடுறதுக்கு வந்து நம்முடைய செம்மையான தமிழான செந்தமிழ தவிர வேற தமிழ் இது கிடையாது அப்படிங்கறதை எடுத்து சொல்லியிருக்காங்க மூண்டு வரும் கவிதை பெரி குணவாய் எங்கள் முத்தமிழே நீயுள்ளாய் முன்னம் ஒரு நாள் பாண்டியரின் சங்கத்தில் கொலு விருந்தாய் பாரி முதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய் மீண்டும் வந்த பழமை நலம் புதுக்கு மேய்சிலிருக்க தமிழ் குயிலே கூவி வா வா நல்லா பாருங்க மூண்டு வரும் கவிதை பெரி குணவாய் நம்ம உள்ளத்துல உள்ள எண்ணங்களை வெளிப்படுத்துறதுக்காண்டி நம்ம கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த செம்மையான நம்முடைய தமிழ் முத்தமிழேங்கும்போது இயத்தமிழ் இசைத்தமிழ் நாடகம் சொன்ன முத்தமிழே நீ தான் காணப்படுற முன்னர் ஒரு நாள் பாண்டியருடைய சங்கத்தில் அப்படின்னு சொல்லும் போது முதற் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த சங்கத்துல கோலு இருந்தாய் முன்னிலையோட நீ என்ன செஞ்சிருந்த வீச்சு இருந்தாய் பாரி முதல் வள்ளல்களை ஈன்று இன்னைக்கு கடையழு வள்ளல்கள் சொல்லும் போது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுப்போம் பாரி காரி ஆய் அதிகமா நள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அப்படிப்பட்ட வள்ளல்களை ஈன்று தந்தாய் அவர்களுடைய பெருமை எல்லாம் போற்றக்கூடிய அளவுல நம்மளுடைய தமிழ் மொழியானது இருந்து காணப்பட்டுச்சு மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு புதுப்பிப்பதற்கு அதான் புதுக்குன்னா புதுப்பிப்பதற்கு சிலிர்க்க தமிழ் குயிலே மெய் நம்மளுடைய உடம்பானது அந்த வார்த்தை கேட்டவுடன் அந்த தமிழ் மொழியுடைய பெருமையின நம்ம வந்து செய்வோம் எடுத்து சொல்லும் போது அந்த கேட்கும் போதே நமக்கு அது சிலிர்க்கக்கூடிய அளவுல காணப்படும் சிலிர்க்க தமிழ் குயிலே கூவி வாபா கூண்டதனை உடைத்திலிருந்து சிங்கம் போல குளிர் பொதிகை தென் சீரி வா வா இன்னைக்கு என்னன்னு சொன்னா தமிழ் மக்கள்கிட்ட தமிழ் மொழி மீது உள்ள ஆர்வம் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம என்னன்னு சொன்னா பிற மொழி கலப்புகளும் காணப்படுது அதனாலதான் அந்த கூண்டதனை உடைத்தெழுந்துன்னு சொல்லிருக்கு அப்படிப்பட்ட இதுல இருந்து உடைத்து விட்டு என்ன செய் சிங்கம் போல என்ன செய் வெளியில வா குளிர் பொதிகை அப்படிங்கும்போது பொதிகை மலையில தோன்றிய நம்முடைய தென் தமிழானது என்னச்சு சிங்கம் போல விரைந்து சீரிவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிப்பி பாலசுப்பிரமணியன் அவர்கள் அருமையான முறையில நம்மளுடைய மொழியுடைய சிறப்ப கவிதைகளா ஏற்றிருக்காங்க இலக்கண குறிப்பு செம்பருதி செந்தமிழ் செந்நிறம் மை விகுதி மறைஞ்சிருந்தாலே அது என்ன தொகைன்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியதா காணப்படும் இப்போ செம்மை பண்பு அந்த குணத்தினுடைய இத இருக்கு செம்மைங்கும் போது குணம் அது மாதிரி சென் தமிழ் செம்மை நிறம் செம்மை குட்டல் நிறம் அப்போ இது பண்பு தொகையில வருது முத்து முத்தாயங்கும் போது என்னன்னு சொன்னா அடுக்கு தொடர் முத்துங்கிறது பொருள் தரக்கூடியதா காணப்படுது பொருள் அற்றது வந்து ரெட்டை கிளைவின்னு வரும் பொருள் கொடுக்கக்கூடியது அடுக்கு தொடர்ன்னு சொல்லி வரும் சிவந்துங்கும்போது உகர வினையச்சை கொண்டு முடிந்திருப்பதனால வினையச்சம் வியர்வை வெள்ளம்ங்கிறது உருவகம் நம்ம உடம்புல உள்ளது முதல்ல வந்துச்சு வியர்வைங்கிறது நம்ம உடல்ல உள்ள கூது அது முதல்ல வந்துச்சுன்னா அது உருவகம் அதை வெள்ளம் போன்ற வியர்வை அப்படின்னு சொன்னா ஓமையில காணப்படக்கூடியதா இருக்கும் இந்த வர்ற சொற்களை வச்சே உருவகமா ஓமையான்னு சொல்லி எளிமையா கண்டுபிடிச்சிடலாம் உறுப்பு இலக்கணம் புணர்ச்சி விதி இதெல்லாம் எளிமையான முறையில இலக்கணத்துல கொடுத்துருக்க நீங்க அதை பார்த்தாலே எளிமையா என்ன செஞ்சாலும் இதை எடுத்து எழுதிடலாம் சிப்பி பாலசுப்பிரமணியன் அவர்களை பற்றி நம்ம எளிமையா தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சதோடு தேர்விலையும் கேள்வி கேட்டு சரியான பதிலை எழுதி வெற்றி பெறுவோம் வாழ்த்துக்கள்